Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாரும் வந்து குரூப் 2 படிக்கலாமா, குரூப் 4 படிக்கலாமா, இல்ல ரெண்டுத்துமே சேர்த்து படிக்க முடியுமா அப்படி என்ன பண்ணிட்டு போறோம். நம்ம மண்டே போட்டு குழப்பிட்டே இருப்போம் இல்லையா? சோ அந்த மண்டே எல்லாம் போட்டு குழப்பவேனா, இப்போ கிளியர் கட்டா ஒரு ஐடியா சொல்றோம் ஓகேங்களா? சோ குரூப் 2 படிக்கிறவங்க குரூப் 2 படிங்க, குரூப் 4 படிக்கிறவங்க எப்படி படிங்க. சோ அந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, நீங்க எப்படி ரெண்டுத்துமே சேர்த்து படிக்கலாம் அப்படினா, ரெண்டுத்துமே சேர்த்து எப்படி கம்பைன் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கான ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஐடியா கொடுக்க போகிறேன். ஸோ நான் கொடுக்குற ஐடியா வந்து உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா அந்த ஐடியா ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா? அண்டு நீங்கள் நிறைய ஐடியாஸ் வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா இருந்தாலும் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம் ஓகேங்களா? சரி பார்க்கலாமா? ஓகே வாங்க பார்க்கலாம். அதாவது குரூப் 2 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, டிகிரி படித்தவங்க எல்லாருமே எழுதலாம் ரைட்டா? குரூப் 4 வந்து என்னது, குரூப் 4ன்றது 10th படித்தவங்களா எல்லாருமே எழுதுனாங்க ஓகேங்களா? ஸோ 10th முடித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எழுதுவாங்க. அதாவது 40 வயசு மேலே உள்ளவங்க கூட இந்த எக்ஸாம் வந்து எழுதுவாங்க. ஸோ குரூப் 4ன்றது ஓகேவா? ஸோ 10th மட்டுமே முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களாம் அதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்ட்டு குரூப் 4 எக்ஸாமே எழுதுவாங்க. ஆனால் குரூப் 2 எக்ஸாம்ன்றவங்க படித்து பட்டதாரிகள் இருக்காங்க இல்லையா, படித்து லட்சக்கணக்கான பேர் வந்து வேலை அடையாமல் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எழுதுவாங்க. மோஸ்ட்லி இன்ஜினியர்ஸ். ஸோ இன்ஜினியர்ஸ்ன்றவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப் 2 எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. இது வந்து நிதர்சனமான உண்மைங்க. கண்டிப்பாக வந்து நிறைய பேர் பட்டதாரிகள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களும் வந்து இந்த குரூப் 2 எக்ஸாம்க்கு எழுதுவாங்க. ஸோ யூபிஎஸ்சி படிக்கிறவங்க கூட குரூப் 2 குரூப் 1லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து எழுதுவாங்கங்க. ஸோ காம்படிஷன் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகம்லாம் கிடையாதுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஜாப்ஸ் நிறைய பேர் போயிருப்பாங்க இல்லையா. ஸோ இதுக்குன்னு மெனக்கெட்டு படிக்கிறவங்க கம்மியாக தான் இருப்பாங்க ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்க்குன்னு, அதாவது குரூப் 2 குரூப் 1லாம் வந்து பார்த்திங்கன்னா மெனக்கெட்டு படிக்கிறவங்க கம்மி தான். ஆனால் குரூப் 4க்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடே படிச்சுட்டுருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டோட திருவிழான்னு சொல்லுவாங்க குரூப் 4 எக்ஸாமை. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெய ஜெய ஜெயன்னு வந்து குரூப் 4 எக்ஸாம் நடக்குங்க ஓகேங்களா? ஓகே அதை பற்றிலாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஸோ குரூப் 2 வந்து டிகிரி படித்தவங்க எழுதலாமா? ஸோ குரூப் 4 வந்து 10th முடித்தாலே போதும், 10th முடித்தவங்க எல்லாருமே எழுதலாம். அண்டு அது மட்டும் இல்லாமல் அங்கே டைப்பிஸ்ட்டு அந்த இதெல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ ஹையரு லோயரும் அது முடிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறையா வேகன்சிஸ் இருக்கும். ஸோ டைப்பிஸ்ட்டு அந்த வேகன்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 இருக்கும். ஸோ டிகிரி படித்தவங்களுக்கும் குரூப் 4 இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் கம்மியாக மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் டைப்பிஸ்ட்னு முடிச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கான வேலை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கிடைக்கப்படுங்க ஓகேங்களா? ஸோ குரூப் 4 இந்த மாதிரி சில சட்ட சிக்கல்லாம் இருக்குது ஓகேங்களா? நீங்கள் டைப்பிங் முடிச்சிருந்தா ஓகே ஓகேவா? அண்டு குரூப் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு 5000+ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நியர்லி 6000 நினைக்கிறேன் ஓகேவா? நியர்லி 6000 வந்துடும், வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் ஓகேவா? குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக 10000+ வேகன்சிஸ் விட்ருவாங்க. ஸோ அவங்க நியூஸில் வந்து 5300 சம்திங் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அண்டு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 3000 வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5000+3000 போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 8000 வரும். ஸோ இதுக்கப்புறமும் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 10000 மேலே வேகன்சிஸ்ன்றது வரும். ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறமா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா கூட குரூப் 4 வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ போன வாரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இன்க்ரீஸ் ஆச்சு 2019லாம் ஓகேவா? ஸோ குரூப் 4க்கு வேகன்சிஸ் அதிகம் ஓகேங்களா? ஸோ குரூப் 4 படிக்கிறவங்க நல்லா படிங்க ஓகே. ஸோ ரெண்டுத்துமே எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பேட்டர்ன் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு குரூப் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னது, ஃபுல்லாகவே ஜிகே தான் ரைட்டா? ஸோ 10 யூனிட் கொடுத்துருக்காங்க, 10 யூனிட்லேருந்து தான் க்வெஸ்சன் கேட்க போகிறாங்க. அண்டு அந்த யூனிட்டில் இருக்கல 10 யூனிட்லேருந்து நமக்கு வந்து 175 க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், யூனிட் 8, யூனிட் 9 இருக்கு இல்லையா? ஸோ அதுலேருந்து நமக்கு 175 க்வெஸ்சன்றது கேட்கப்படுவோம் இல்லையா? ஸோ அதில் மேக்ஸுன்றது 25. ஸோ எல்லா எக்ஸாமுக்கும் காமனானது தான். ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு டோட்டலாக 200 க்வெஸ்சன். ஸோ 200 க்வெஸ்சனில் நமக்கு என்னாச்சு, ஜிகேன்றது 75 மார்க் தான் கேட்பாங்க. ஸோ இந்தியன் பாலிட்டி, ஐஎன்எம் எல்லாமே சேர்த்து என்னது, அது ஒரு 75 தான் கேட்பாங்க ஓகேங்களா? அண்டு குரூப் 4 நமக்கு யூனிட் 8, 9லாம் கவர் ஆகாது. ஸோ நமக்கு ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, ஜாகிரஃபி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு, ஸோ அது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 இருக்கும். ஸோ யூனிட் 8ம் 9ம் இதில் கவர் ஆகாது ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேக்ஸ். ஸோ மேக்ஸுன்றது 25 மார்க்கு நமக்கு காமனாக தெரியும் எல்லாத்துக்குமே இல்லையா? அண்டு தமிழ் ஓகேவா? ஸோ முன்னாடி இங்கிலீஷ் இருந்துச்சு, இப்போ இங்கிலீஷை தூக்கிவிடாங்க, தமிழ் மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா? ஸோ தமிழ் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக படித்தே தான் ஆகணும். ஸோ தமிழ் தான் நமக்கு ஸ்கோரிங் பார்ட்டே இதில். அதாவது தமிழ் இருக்குது பார்த்தீங்களா, குரூப் 4 தமிழ். ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இந்த லாங்குவேஜ் பார்ட்டில் எல்லாருமே வந்து 90க்கு மேலே மார்க் எடுத்துருவாங்க கண்டிப்பாக.
ஸோ 90+ கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் தமிழ்ன்றது ரொம்பவே ஈஸியானது, ஸோ அது வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறேன் அப்படின்னா சொல்லாதீங்க ஓகேங்களா. அதாவது இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பீங்க ரைட்டா, ஸோ இங்கிலீஷ் படிச்சிருப்போம் நம்ம முன்னாடி ஜெனரல் இங்கிலீஷ்ன்றது. ஸோ தமிழ்ன்றதை நம்ம ஸ்கூல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, எட்டு தொகை பத்து பாட்டு அதுதான் இருக்கும் அது. அப்புறம் இந்த இலக்கணம் தான் நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா வந்து நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம், நம்ம காலேஜ் வரைக்கும் வந்துட்டுன்னா இங்கிலீஷ் தான் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ காலேஜ் விட நமக்கு கிராமர் தான் இருந்திருக்கும், ஆனால் வந்து இப்போ வந்து தமிழை புரட்டி பார்க்கன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் வேறு வழி இல்லை, ஸோ நம்ம கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்னா தமிழ் இலக்கணம் தான் படிச்சு தான் ஆகணும் ஓகேங்களா. ஸோ தமிழ்ன்றத படிச்சுக்கோங்களா. ஸோ குரூப் டூ படிக்கிறவங்க நான் ஏன் தமிழ் படிக்கணும் அப்படின்ற கொஸ்டினை கேட்க கேட்காதீங்க. ஸோ தமிழ்ன்றது உங்களுக்கு யூனிட் 8 சிலபஸ்லேயே இருக்குது, நீங்கள் யூனிட் 8 சிலபஸ் எடுத்து பாருங்கள். ஸோ லாஸ்ட்டில் நான் காமிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ யூனிட் 8 சிலபஸ்லேயே நமக்கு அந்த தமிழ் இலக்கியங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதை பற்றி லாஸ்ட்டாக பார்க்கலாம். அண்டு குரூப் டூ பொறுத்தவரையும் எனக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு ப்ரிலிம்ஸுன்றது குவாலிஃபைங் நேச்சர் தான் ஓகேவா, அதை நீங்கள் பாஸ் பண்ணுறது மட்டும் தான். அந்த மார்க் உங்களுக்கு மெரிட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க ஓகேவா. மெரிட்டுக்கு குரூப் டூ எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எழுதுறீங்க இல்லையா, ஸோ அந்த மார்க் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் ஒரே எக்ஸாம் தான். ஸோ ஒரு எக்ஸாமில் பாஸ் ஆனால் உங்களுக்கான வேலை ஓகேவா, வேலைன்றது கண்டிப்பாக உறுதி. அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஓகேவா, அதாவது கட் ஆஃப்ன்றது அவங்க ஒன்று வச்சுருப்பாங்களே அது நமக்கே தெரியாது என்ன கட் ஆஃப் வைக்கிறாங்கன்னு. ஸோ அது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து குரூப் ஃபோர் வேலை ஓகேங்களா. அதாவது குரூப் ஃபோர்ன்றது கண்டிப்பாக வந்து மினிமமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 180 கொஷினுக்கு மேலே கண்டிப்பாக போட்டே ஆகணும். அதாவது 180 கொஷின் மேலே போட்டால் கூட நம்ம பாஸ் ஆகிறோமா அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்கும். ஏன்னா கொஷின்ஸ் வந்து ஈஸியாக வந்துச்சு வைங்களேன், எல்லாருமே வந்து 190 மேலே போட்டு வந்துடுவாங்க கரெக்டாக. கரெக்டாகவே எல்லாருமே 190 மேலே போட்டு வந்துடுவாங்க, இதாங்க உண்மை. உண்மையாகவே குரூப் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வெறி கொண்டு அவ்வளோ பேர் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ 190 மேலே கொஷின் பேப்பரில் செம ஈஸியாக வந்துருச்சு வைங்களேன், எல்லாருமே 190 மேலே கொஷினை கரெக்டாக போட்டு வந்துடுவாங்க. ஸோ கண்டிப்பாக கட் ஆஃப்ன்றது உங்களுக்கு அப்படி கூட அதிகமாக ஆகும் ஓகேங்களா. ஸோ கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணி தான் நமக்கு கட் ஆஃப்ன்றது வரும் ரைட்டா. ஸோ கொஷின் பேப்பரும் வேகன்சிஸும் ஆல்ரெடி கட் ஆஃப் அனலைசிஸ் வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த வீடியோவை பார்க்காதாங்க சரிபடியும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா, அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் ஓகேங்களா. அண்டு குரூப் டூ டூ ஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரீவியஸ் குவாலிஃபைங் நேச்சராக, ஸோ மெயின்ஸ் இருக்குது. ஸோ மெயின்ஸு அதுக்கப்புறம் இன்டர்வியூ, ஸோ ரெண்டுத்தையும் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துப்பாங்க, மெரிட் லிஸ்ட்டுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ மெயின்ஸ் மார்க்கும் அப்புறம் இன்டர்வியூ மார்க்கும் ஓகேவா. நான் வந்து இன்டர்வியூவில் செலக்ட் ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஸோ இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆனாலும் ஆகாட்டியும் உங்களுக்கு குரூப் டூ ஏ போஸ்ட்ன்றது இருக்குது ஓகேங்களா. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், இது வந்து இன்டர்வியூ போஸ்ட் மட்டும் கிடையாது குரூப் டூ டூ ஏன்றது. ஸோ டூ ஏ ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அசிஸ்டன்ட் போஸ்ட்டு. ஸோ நீங்கள் மெயின்ஸாக நல்லா ஸ்கோர் எடுத்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ போயிட்டு செலக்ட் ஆனால் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ ஏ போஸ்ட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அசிஸ்டன்ட் போஸ்ட்டு கண்டிப்பாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் மெயின்ஸை தான் ஃபுல் ஃபோக்கஸாக பண்ணணும் ரைட்டா. ஸோ மெயின்ஸில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கான வேலைன்றது கண்டிப்பாக உறுதியாகும் ஓகேங்களா. ஸோ மெயின்ஸுன்றது ரொம்பவே ஈஸியான தான். எதுக்காக நம்ம தமிழ் படிக்கணுன்றது உங்களுக்கு புரியுதா இப்போது, அதாவது குரூப் டூ டூ இயர்க்கு இல்லையா. ஸோ நான் வந்து தமிழ் படிக்கணுமானு கேட்டிங்க இல்லையா, நீங்கள் வந்து குரூப் டூ டூ இயோட மெயின்ஸு சிலபஸே எடுத்து பாருங்கள். ஸோ மெயின் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாகவே தமிழ் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழோட கலைகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களோட பண்டிகைகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ திருவிழாக்கள் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழ்ன்றதை நம்ம கண்டிப்பாக மெயின்ஸுக்கு போய் படித்து தாங்க ஆகணும். அதுக்கு நீங்கள் இப்போவே தமிழ் படிக்க ஆரம்பிச்சுருங்க ஓகேங்களா. நான் அதாவது ரெண்டு எக்ஸாம்ஸும் கம்பைன் பண்ணி படிக்கிறீங்க இல்லையா, ஸோ ரெண்டு எக்ஸாம்ஸ் கம்பைன் பண்ணி படித்தாலும் சரி, குரூப் டூக்கு மட்டுமே நான் படிக்கிறேன் அப்படின்னாலும் தமிழ்ன்றதை நீங்கள் படித்து தானும். ஸோ சங்க இலக்கியங்கள், சங்க மருவி இலக்கியம், எடுத்துகை குறுந்தொகை பத்து பாட்டெலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படித்து தாங்க ஆகணும் ஓகேவா. ஸோ குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 180 மேலே எழுதுதா கூட வேலை கிடைக்கிறது உங்களுக்கு உறுதியெலாம் கிடையாது. ஏன்னா வந்து கொஷின் அப்புறம் ஈஸியாக வந்துச்சுன்னா நமக்கு ஆப்பாக போயிடும். ஸோ 190ன்றது நமக்கு 190 மேலே கண்டிப்பாக எல்லோரும் கரெக்டாக போட்டோம்னா அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க ஓகேவா. கண்டிப்பாக வந்து 180 மேலே எல்லாருமே கன்ஃபார்மாக வந்து கரெக்டாக போட்டு வந்துடுங்க ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் உங்களோட படிப்பை வச்சுக்கணும் குரூப் ஃபோருக்கு ஓகேவா. அடுத்து குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் இருக்கீங்களா, நீங்கள் வந்து 6th-10th புக் இருக்கு இல்லையா, ஜிகேக்கு சொல்கிறேன் நான் ஓகேவா, ஜிகேக்கு சொல்கிறேன். 6th-10th புக்கை நல்லா தரவாக படிக்கணுங்க ஓகேவா. 6th-10th நீங்கள் எதுவுமே விடக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு நமக்கு சிலபஸ்ன்றது 10th சிலபஸ் ஸ்டாண்டர்ட் தான் ஓகேங்களா. அதனால் 6th-10th நீங்கள் குரூப் ஃபோர் படிக்கிறவங்க நல்லா படித்தே ஆகணும்.
அப்போது லெவன்த் ரோட்லாம் படிக்க வேணாமான்னு கேட்பீங்க, ரைட்டா? ஸோ லெவன்த் ரோட்ல அதுவும் படித்து தான் ஆகணும். ஆனால் அதுக்கு நீங்கள் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும்னு தேவைங்க. சில சில இதுக்கு மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும். அதாவது ஹிஸ்ட்ரியில் இந்த முகலாயர்கள், டெல்லி சுல்தான்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அது நமக்கு செவன்த் புக்கில் டேட்டாஸ் கம்மியாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ நமக்கு லெவன்த் புக்கில் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் படிச்சுக்கணும். அண்ட் அதேமாரி நம்ம நான் சொல்லியிருப்பேன், ஸோ டுவெல்த்தில் பாலிட்டியில் அந்த மூணு லெசனாக குரூப் ஃபோர் படிக்கிறவங்க கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா. அதேமாதிரி எக்கனாமிக்ஸில் லெவன்த்து, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் படித்தாலே போதுமானது தான். ஸோ ஜாகிரஃபியில் நீங்கள் வந்து டுவெல்த் பக்கம்லாம் போகணுன்னு அவசியமே கிடையாது. ஸோ பாலிட்டியில் இந்த ஃபஸ்ட்டு மூணு லெசன் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அயனம் பொறுத்த வரைக்கும் கூட சும்மா லைட்டாக பார்த்துக்கோங்க டுவெல்த்து புக், ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும்னு தேவை கிடையாது. டென்த்து புக்கு நீங்கள் அயனம் புக்கெலாம் நல்லா படித்தாலே போதும். அந்த ஆறு லெசன் இருக்கு இல்லையா டென்த்தில் நமக்கு, அது நீங்கள் படித்தாலே குரூப் ஃபோருக்கெலாம் போதுங்க, ஓகேங்களா? அதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும், ஓகேவா? குரூப் ஃபோர் படிக்கிறவங்க டென்த்து சிக்ஸ்த்து டு டென்த்தில் பயங்கர தெளிவாக இருக்கணுங்க. அடுத்து குரூப் டூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, டென்த்து லெவன்த்து டுவெல்த்து புக் இருக்கு இல்லையா, அதை கண்டிப்பாக நீங்கள் படித்தாகணும். ஸோ ஃபுல்லாக வந்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து புக் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் படிச்சிடணுங்க. ஸோ மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு டுவெல்த்து புக்கிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுவும் பாலிட்டியெலாம் டுவெல்த்து புக்கிலேருந்தே அப்படியே கேட்பாங்க. ஸோ டென்த்து லெவன்த்து டுவெல்த்து படித்தாகணும். அப்போ சிக்ஸ்த்து டூ நைன்த்து படிக்க தேவையானா கண்டிப்பாக அதுவும் படிக்கணும். அதாவது அதில் நம்ம புக் பேக்கு பாக்ஸ்லாம் இருக்குது, நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து வேட்டு செடி போட்டிருப்பேன், அதிலே சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கெலாம் நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்ல, புக் பேக்கும் பாக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ வேட்டு செடி பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஓகேங்களா? சரி, இப்போ குரூப் டூவும் குரூப் ஃபோரும் ரெண்டுமே சேர்ந்து படிக்கணும் அப்படிங்கிறாங்க, தமிழ் இலக்கியங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அது நீங்கள் கண்டிப்பாக படித்தாகணும். நமக்கு சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்களா, சங்க காலம் முதல் இக்காலம் வரை என்னன்னா தமிழ் இலக்கிய வரலாறு. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக படிச்சுதாகணும். அப்போ இலக்கியங்கள்ன்றது எதில் நமக்கு வருது, தமிழில் தான் வருது, ரைட்டா? அப்போ நம்ம தமிழ் படித்து தானே ஆகணும். அப்போது அது சிக்ஸ்த் டூ டென்த்து புக்கில் இருக்குது. ஸோ எட்டு தொகை பத்து பாட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிக்ஸ்த் டூ டென்த்து புக்கில் கவர் ஆகுது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் மெயின் சிலபஸை நீங்கள் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ மெயின் சிலபஸில் பாருங்கள், தமிழர் நாகரத்தின் தோற்றமும் வளர்ச்சியும். ஸோ தமிழர்களை பற்றினது செவ்வியல் காலம் முதல் இக்காலம் வரை. ஸோ சங்க இலக்கியங்களா அது வருதா? அதுக்கப்புறம் தமிழ் மொழியை பற்றினா இலக்கியங்கள். ஸோ சங்ககால இலக்கியமும் வரலாற்று சான்றுகளும். அதுக்கப்புறம் பாருங்கள் இசை, தமிழ்நாடோட இசை மரபு. ஸோ பொங்கல் திருவிழாக்கள் எல்லாத்த பற்றியும் கொடுத்துருவாங்க பாருங்க. நாட்டுப்புற நடனம், இசை கருவிகள், நாடக கடலை, கடலை, ஸோ வீதி எல்லாமே வந்து நம்ம தமிழ் புக்கிலே இருக்குங்க. சிக்ஸ்த்து டு டென்த் தமிழ் புக்கு இல்லையா, அதே இருக்குது. அப்புறம் குரூப் ஃபோர் படிக்கிறாங்க, லெவன்த்து டுவெல்த்து படிக்கணுமா தமிழ் புக்குனால் கண்டிப்பாக அதுவும் படித்ததாக ஆகணும். ஆனால் சிக்ஸ்த்து டு டென்த்து தமிழ் வந்து மஸ்ட்டு நீங்கள் படிச்சிடணுங்க, ஓகேங்களா? ஸோ சிக்ஸ்த்து டு டென்த்தை படிச்சுட்டுக்கப்புறமா லெவன்த்து டுவெல்த்து படிங்க. அதில் சில ஒரு நடேஷனாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டனாக இருக்கும். ஸோ அதை மட்டும் படித்தா போதும். ஸோ லெவன்த்து டுவெல்த்தில் வரவிட கொஞ்சம் எல்லாத்தையும் படிக்க தேவையில்ல. சில உரைநடைகள்லாம் முக்கியமாக இருக்குங்க. ஸோ அது என்னென்ன நான் சொல்கிறேன், தமிழுக்கு தனியாக வீடியோ போடுறேன். ஸோ இதில் வந்து ஜிகே பற்றி மட்டும் சொல்கிறேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தமிழ் பற்றி இருக்குங்க. ஸோ குரூப் டூ சிலபஸ் இருக்குல்லையா, அது எடுத்து பாருங்கள். அண்டு இந்த மெயின்ஸ்க்கான வீடியோ நான் தனியாக போடுறேன். ஸோ இந்த சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை. ஸோ தமிழ்ன்றது நீங்கள் படிக்க வரணும் அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ தமிழ்ன்றது நீங்கள் வந்து குரூப் டூக்கும் சரி குரூப் ஃபோருக்கும் சரி நீங்கள் குரூப் டூ படிக்கிறாங்க, தமிழ்ன்றது நீங்கள் படித்ததாகணும். அதனால் தமிழ் படிக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. ஸோ நம்ம குரூப் டூ சிலபஸில் இலக்கியங்கள் இருக்கு இல்லையா நமக்கு ப்ரிலிம்ஸில், ஸோ அதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? இலக்கியம்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. ஸோ சங்கம் முதல் இக்காலம் வரை இலக்கியம் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நான் தமிழ் படிக்கிறதுனா, மாதம் மாதம் ஒரு புக்கை படித்து முடியுங்க. ஸோ நமக்கு இன்னும் ஆறு மாதம் குரூப் ஒன் குரூப் ஃபோர் வரது கண்டிப்பாக இருக்குது இல்லையா. ஸோ சிக்ஸ்த்து புக்கை ஒரு மாதம் படிங்க, செவன்த்து புக்கை ஒரு மாதம், ஓகேவா? டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் மாதம் ஒரு ஏழு ரெண்டு ஏழு, ஓகேவா? ஒரு அரை மணி நேரம் தமிழுக்குன்னு ஒதுக்குனா போதும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டெய்லியும் தமிழை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ குரூப் டூவும் குரூப் ஃபோரும் கம்பைன் பண்ணி படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணிக்கிங்களா. ஸோ தமிழுக்குன்னு ஃபுல் டைமே நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே பிரித்து பிரித்து படிச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூவும் குரூப் ஃபோரும் சேர்ந்து படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி படிங்க, ஓகேங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், நான் இன்னும் ஜிகே பாட்டு தொடங்கவே இல்லை, குரூப் டூ படிக்கிறேன், ஓகேங்களா? நான் இன்னும் ஜிகே வந்து தொடவே இல்லை, இப்போ தான் நான் குரூப் டூ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து குரூப் டூ மட்டும் இது பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ குரூப் டூ மட்டும் படிங்க, குரூப் ஃபோருக்கு வந்து தமிழ்ன்றதை நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க தேவையில்லை.
நிறைய பேர் இருப்போம் இல்லையா. ஸோ நான் வந்து ஜிகே கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன், 50% கவர் பண்ணியிருக்கேன், ஓகேவா, கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்க என்ன பண்ணுங்கள், ஸோ தமிழும் நீங்கள் சேர்த்து படிக்கலாம். ஸோ குரூப் டூக்கும் எனக்கு படிக்கணும்னு தோணுது, குரூப் ஃபோரும் படிக்கணும்னு தோணுது அப்படின் இருக்கும் இல்லையா, அவங்க வந்து நான் ஜிகே கொஞ்சம் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகே நீங்கள் தமிழை படி வைக்கிங்களா, ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ தமிழையும் இந்த மாதிரி படிங்க. ஸோ டெய்லி 1-2 இலக்கணம் கொஞ்சம், ஓகேவா, மாதத்துக்கு 1 புக்கு, ஓகேவா, 6th புக் இருக்கு இல்லையா, 6th ஸ்டாண்டர்ட் இந்த மாதம் முடிச்சிங்கன்னா அடுத்த மாதம் 7th. ஸோ அந்த மாதிரி முடிஞ்சு வைக்கிங்களா, அந்த மாதிரி படிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப வந்து கஷ்டப்படுற மாதிரி தெரியாது, ஓகேங்களா. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டுலாம் தமிழை படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம தமிழ்நாட்டை தானே போட்டுருக்கோம், தமிழ்ன்றது நமக்கு ஈஸியாகவே வரும், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வியூ கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன ஐடியா நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் தோணுச்சு அப்படின்னா அதை எனக்கு சொல்லுங்கள், ஓகேங்களா, நானும் தெரிஞ்சுக்கிறேன், ஓகேங்களா. ஸோ கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள், எனக்கு வந்து இந்த மாதிரி தோணுது, இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்ட்டு நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு இதை மாதிரி நம்மளும் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் வந்து அவங்களுக்கும் சில ஐடியாஸ் கிடைக்கும், ஸோ கமெண்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு, ஓகேவா. இந்த வீடியோ எதாவது முடிச்சுக்கலாம், அடுத்த வீடியோ பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பாய்ஸ் சொல்லிக்கும் போது உங்கள் பருவதி டாட்டா நன்றி வணக்கம். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் சொன்ன லிங்க் வந்து வச்சிருக்கேன், ஸோ ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த இந்த குரூப் 2 சிலபஸை நான் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுறேன். அண்ட் அதேமாதிரி அந்த வேட் ஷெடியூலாக இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே நான் வந்து PDF வந்து டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. இன்றைக்கி நீங்கள் ஒரு முடிவு எடுங்க. ஸோ டிகிரி படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களாம் கண்டிப்பாக வந்து குரூப் 2 படிங்க, ஓகேங்களா. நான் 10th மட்டும் தான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வந்து குரூப் 4ன்றத ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ டிகிரி படிச்சிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஏங்க டிகிரி படிச்சுட்டு ஒரு சின்ன எக்ஸாம் எழுதுறீங்க, ஸோ பெரிய எக்ஸாமே எழுதுங்க, ஓகேங்களா. ஸோ இது என்னோட ஐடியா தான், என்னோட சஜஷன் தான். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இல்லை, ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ இதை பண்ணுங்கள். ஆனால் பட் இருந்தால் என்ன டிகிரி படிச்சுட்டு எதுக்கு சின்ன எக்ஸாம் எழுதுறீங்க அப்படிங்கிறதான், ஓகேவா. ஸோ தூண்டில் வந்து ஏன் சின்ன மீனுக்கு போடுறீங்க, சுறா மீனுக்கு போடுங்க அப்படிங்கிறதான், ஓகேங்களா.